ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைய விளக்கங்களை உங்களுக்காக தந்திருந்தோம். அதிலே பிறப்பு இறப்பு இவைகளினூடாக இந்த ஆன்மாவுக்கு என்ன நேர்கிறது, அல்லது சொர்க்க நரகங்கள், பாவ புண்ணியங்கள் என்ற பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த ஆன்மா என்கின்ற ஒரு விடயம் எவ்வாறு இருக்கிறது, அதன் செயற்பாடுகள் என்ன என்ற விளக்கங்களையும் தந்திருக்கிறோம். அதற்கிடையில் எங்களுக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய சந்தேகம், நான் பிறப்பதற்கு முன்னால் என்ன செய்தேன், இறந்த பின் நான் என்ன செய்ய போகிறேன். இந்த கேள்வி எனக்கும் இருக்கிறது, அது உங்களிடையேயும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கான விளக்கம் கண்டிப்பாக கிடைக்குமாக இருந்தால் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தானது. இது சற்றே எங்களை குழப்புகின்ற விடயமாகவும் இருக்கலாம், குழப்பமின்றி விளக்கத்துக்கு சென்று விடலாம். உண்மையில் ஐயா அவர்களை சொல்லுங்கள், இந்த ஆன்மா அல்லது நானாக இருக்கலாம், பிறப்பதற்கு முன் இந்த ஆன்மா என்ன செய்தது, அல்லது இறந்த பின் அது என்ன செய்யப்போகிறது? முதலாவது, பிறப்பதற்கு முன் இந்த ஆன்மா எங்கு இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். இதிலே பார்த்தால் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு ஏனைய மதங்களிலிருந்து சைவத்துக்கு உண்டு. சைவத்தின்படி இறைவன் படைக்கின்றான். என்னத்தை படைக்கின்றான் என்றால், இந்த உயிர்களுக்குரிய உடல்களை படைக்கின்றான். எறும்பிலாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், நுண்ணுயிராகிய பக்டீரியா வைரசுகளாக கூட இருக்கட்டும், அவற்றுக்குரிய உடல்களையெல்லாம் தருவது, அவற்றின் வினைப்பயனின்படி தருவது இறைவன் படைப்பது. இந்த உடல் மட்டுமல்ல, உடலுக்கு தேவையான கருவிகரணங்கள், அதாவது கண், காது, மூக்கு, மனம், புத்தி, சித்தம் போன்ற கருவிகரணங்களை எல்லாவற்றையும் படைப்பது கூட இறைவன். இந்த கருவிகரணங்களை மட்டுமல்ல, இந்த உயிர்கள் பிறந்து வாழ்ந்து அனுபவத்தை பெறுவதற்காக பலவிதமான உலகங்களையும் படைத்தருளியுள்ளான். எமது சமயத்திலே இந்த பூமி மட்டுமல்ல, இதே மாதிரியாக ஏராளமான அண்டத்தொகுதிகள் உள்ளன. அங்கன்மா ஞானத்துக்கோர் ஆயிரங்கோடி எண்ணம் என்று கந்தபுராணம் சொல்லும். கோடிக்கணக்கான அண்டத்தொகுதிகளிலே எங்கெங்கே எவ்வகையான உயிர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி விவரங்கள் இன்னமும் விஞ்ஞானத்துக்கு வெளிச்சமாகவில்லை. ஆனால் உமது விஞ்ஞான நூல்களிலே புராணங்களிலே இதை பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே நிறையவே உள்ளன. அந்த உலகங்கள், இந்த உலகங்களில் உள்ள அனுபவப் பொருட்கள், அதாவது தனு என்கின்ற உடம்பு, கரணம் என்கின்ற கருவிகள், மற்றது புவனம் என்கின்ற இந்த உலகங்கள், போகம் என்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற அனுபவப் பொருட்கள், இந்த நான்கையும் என்கின்ற பொழுது நான்கையுமே என்றால் அது மட்டும்தான் இறைவன் படைக்கின்றான் சைவ சமயத்தின் படி. இதில் முக்கியமான விடயன், இடையன் உயிர்களுக்கு உடலை படை கொடுக்கின்றானே தவிர உயிர்களை படைப்பதில்லை. த சோல்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு ஏனைய இந்து மத தத்துவங்களிலிருந்தும் ஏனைய மத தத்துவங்களிலிருந்தும். இறைவன் இந்த உயிர்களை படைப்பதில்லை என்றால் இந்த உயிர்கள் எங்கிருந்து வந்தன? இறைவனைப் போலவே இந்த உயிர்களுக்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இது பகவத்கீதையிலும் சொல்லப்படுகின்றது. இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இறைவனைப் போலவே இவை அனாதியானவை. அப்போ இறைவனுக்கும் உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இறைவன் ஒன்றே, உயிர்கள் எண்ணிலி. எண்ணிலி என்றால் எண்ணிக்கையில் அடக்க முடியாதது. அப்போது இந்த எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள் இருக்கின்றன. அப்போ ஏன் இறைவன் படைக்கின்றான் இவற்றி என்றால், பிறப்புக்கு முன் உயிர்கள் இருக்கின்ற நிலை எப்படி இருக்கின்றன என்றால், அழகாக சொல்லுவார்கள், இந்த உயிர் இருக்கின்றது, உயிருக்கு அறியும் ஆற்றல் இருக்கின்றது, அனுபவிக்கும் ஆற்றலும் கூட இருக்கின்றது. அதாவது சொல்லுவார்கள், சோல்ஸ் ஹேஸ் எ கெப்பாசிட்டி டு நோ அண்ட் கெப்பாசிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதற்குரிய கருவிகரணங்களோ உடலோ உலகங்களோ அனுபவப் பொருட்களோ இல்லை. சொன்னால் எங்களுக்கு பார்த்தால், இங்கே சில கஷ்ட பிரதேசங்களிலே போனால் மாணவர்கள் இருக்கின்றார்கள், நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், நன்றாக பெறக்கூடிய மாணவன், திறமை உள்ள மாணவன், ஆனால் பாடசாலையிலே வசதி இல்லை, பாடங்களுக்குரிய ஆசிரியர் இல்லை, பாடங்களை மற்றொரு இடத்திலே சென்று கேட்பதற்குரிய வசதிகள் இல்லை. அப்படியான நிலையிலே உயிர் இருக்கின்றது. இந்த மாணவனை பார்க்கின்ற நாம் என்ன செய்கின்றோம், எம்மை போல் அவனும் வரட்டும், கல்வியை கற்று உலகத்திலே வரட்டும் என்பதற்காக அவனுக்குரிய பாடசாலை வசதிகளையோ கற்றல் வசதிகளையோ கற்பித்தல் வசதிகளையோ செய்து கொடுக்கின்றோம்.
அவனும் உம்மை போல் கற்று நன்றாக வரட்டும் என்பதற்காக. இறைவனம் இவ்வாறு இருக்கின்ற உயிர்களை, இந்த உயிர்கள் ஆணவம் என்னும் இருளிலே, ஆணவம் என்பது ஈகோ அல்ல, அந்த ஈகோவுக்கு காரணமானது, இந்த உயிரை அணுத்தன்மையதாக சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி மடக்கி ஒடுக்கி குடக்கி வைத்திருப்பது இந்த ஆணவம். தட் பிச் அட்டமைஸ் சோலிஸ் ஆணவா என்று சொல்லுவோம். அந்த ஆணவத்தின் பிடியிலே இந்த இருள் அநாதிகாலமாகவே, அது எப்போது வந்தது என்பது அல்ல, இருக்கின்றது. கேரக்டர் ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியைப் போல், குளவி என்றால் குழந்தை, கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த இமை வெளியில் விட்டு என்று இந்த படைப்பை தாயுமான சுவாமிகள் சொல்லுகின்றார். ஆகவே இறைவன் எங்களை படைத்து விட்டது தண்டனை அல்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து விடுகின்றார். அந்த வாய்ப்பு தன்னை போலவே நாங்களும் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் தருகின்றான். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார என்று திருவருட்பயன் இதை சொல்லுகின்றது. ஆகவே இறைவன் படைப்பதற்கு முன்னர் உயிர்கள் இருந்த நிலையை இப்போது நாங்கள் விளங்கி கொண்டுள்ளோம். இந்த உயிரை பீடித்திருக்கிற அந்த அழுக்கு அல்லது ஆணவம் இடையிலே வந்து சேர்ந்தது அல்ல. நெல்லுக்கு எவ்வாறு உமி தொடக்கத்திலேயே உண்டோ, செம்புக்கு எவ்வாறு களிம்பு தொடக்கத்திலேயே உண்டோ, நான் மருத்துவ உலகத்திலே சொல்லுவது கன்ஜெனிட்டல் கேரக்டரேட், பிறவித்திலேயே இருக்கின்ற விழித்திரை படலம் சில பிள்ளைகளுக்கு எப்படி பிறவியிலேயே இருக்கின்றதோ அதே மாதிரியாக இந்த உயிருக்கு ஆணவம் இருக்கின்றது. இந்த படலம் நீங்க, இந்த களிம்பு நீங்க, இந்த அழுக்கு நீங்க, இந்த உயிர் சிவத்துவம் பெறுகின்றது. அதுதான் உங்களுடைய பிறப்புக்கு முன் இருந்த நிலை. இது முதலாவது. அடுத்ததாக கேட்டீர்கள், இறப்பின் பின் என்ன நடக்கின்றது? ஒரு பகுதியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இறப்பின் பின்னர் நல்வினை தீவினை பயன்களின்படி நல்வினை செய்த ஆன்மாக்கள் தேவ சரீரமாகிய பூதசார சரீரத்தை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்திலே சென்று இன்பத்தை அனுபவிக்கின்றன. தீவினை அல்லது பாவம் செய்த ஆன்மாக்கள் ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் துன்பத்தை அனுபவிக்கின்றன. அவருடைய அனுபவ காலம் முடிந்ததும் மீண்டும் பூமியிலே வந்து பிறக்கின்றன. இந்த நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துபவர் ஜமதர்மராஜா என்று பார்த்தோம். இந்த மார்க்கத்திலே தான் எங்களுடைய 100 to 98 to 99 விதமான உயிர்கள் சென்றடைகின்றன. இது பொது மார்க்கம், ஆனால் இருள் மார்க்கம் என்று சொல்லுகின்றது. தூமாதி மார்க்கம் என்று எமது வேதங்கள் இதை சொல்லுகின்றது. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் இதை சொல்லுகின்றார். இதற்கு மாறாக சில உயிர்கள் இந்த உடலை விட்டவுடனேயே நேரடியாக இறைவனை நோக்கி பயணிக்கின்றது. இது ஒளி மார்க்கம். இந்த வழியிலே செல்லுகின்ற உயிர்கள் மீண்டும் இங்கே வந்து பிறப்பதில்லை, மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமே என்று மாணிக்கவாசகர் இதை சொல்லுகின்றார். இந்த வழியிலே போகின்ற உயிர்களை போகின்ற வழிதோறும் பித்ரு தேவர்கள், சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, வர்ஷ தேவதை, வாயு பகவான், இந்திரன், மால், பிரமன் முதலாக 40 தேவர்கள் வரவேற்கிறார்கள் என்று பிரம்மசூத்திரம் சொல்லுகின்றது. சிவஞான போது சூத்திரத்துக்கு எழுதிய சிவஞான மாபாடியத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் இதை சொல்லுகின்றார். உடலை விட்டதும் இந்த உயிர் இருள் மார்க்கம் அல்லது ஒளி மார்க்கம் என்று ரெண்டு வழிகளினூடாக பயணிக்கின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பகவான் சொல்லுகின்றார். இந்த ஒளி மார்க்கத்திலே செல்லுகின்ற உயிர்களுடைய ஆவணப்படுத்தல் சுந்தரமூர்த்தி நாயனார் மகா கைலாசத்துக்கு, இங்கிருக்கின்ற கைலாசம் அல்ல, அந்த மகா கைலாசம் பரலோகத்தில் இருக்கிற கைலாசத்துக்கு அவர் பயணம் செய்கின்ற பொழுது பாடிய திருநொடித்தான்மலை பதிகத்திலே அழகாக குறிப்பிடுத்திருக்கின்ற இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து, செலஸ்டியல் வெஹிக்கிள் செரும் தேவர்கள் வருவார்கள், பித்ருலோகம் போன்ற இடங்களிலெல்லாம் தங்கி தங்கி செல்வார்கள், வரமலை வாணன் வந்து வழி தந்தனக்கு, வாணன் என்பது சிவகணங்களின் தலைவன், இவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள். இதை பற்றிய குறிப்பு இவர் பாடிய இந்த பதிகத்தை அங்கே போய் ஆழி கடலறையான் அங்கே அப்பருக்கு அறிவிப்பதே என்று சொல்லி ஒரு எக்ஸ்பிரஸ் கூரிய சர்வீஸ் அங்கே இருந்து வரண பகவானினூடாக இங்கே இருக்கின்ற திருவஞ்சைக்களத்துக்கு மீளை அனுப்பி வைத்தார். அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அருமையான ஒரு ஆவண பதிவு இந்த ஒளி மார்க்கத்தை பற்றியது. இந்த ஒளி மார்க்கம் இருள் மார்க்கம் ரெண்டையும் விட வேறு சில மார்க்கங்களும் உண்டு. சில ஆன்மாக்கள் உடனே உடனேயே உடனடியாக பிறவியை எடுக்கின்றன. இது ஆர்மனாவுடைய சைவபினாவுடையிலே சொல்லுகின்றார்.
ஒரு சில ஆன்மாக்கள் அவர்கள் சில குலப்பரிகார மாணவர்கள் மாதிரி காலையிலே பாடசாலைக்கென்று வழிகிட்டார்கள் வீட்டிலிருந்து. அவர்கள் பாடசாலையிலும் இல்லை, வீட்டிலும் இல்லை, நாடுவிலேயே எங்கேயோ நிற்கின்றார்கள். சினிமா தியேட்டரோ அல்லது ஷாப்பிங் மாலோ அல்லது சில நண்பர்களோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். டெலிங்குவன் கிட்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உயிரை விட்டவுடன் சில ஆன்மாக்கள் அங்கேயும் போகாது, இங்கேயும் பிறவி எடுக்காது, இங்கே அலைந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சொல்லுவார்கள், அவற்றுக்கு ஒரு சரீரம் உண்டு, அவை பிரேத சரீரம். இவைக்குத்தான் நாம் பேய்கள் பிசாசுகள் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பேய் பிசாசுகள் என்றால் என்ன என்று இப்போது விளங்கி இருக்கும். பொதுவாக இந்த மரணத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபாயம் உண்டென்றாலும் அகால மரணம், அதாவது தற்கொலை மரணம், விபத்து மரணம் போன்ற அகால மரணங்களிலே இப்படிப்பட்ட அபாயம் கூடுதலாக உண்டு. இதற்காக இறந்தபின் செய்கிற அபரக் கிரியைகளிலே சில விசேட கிரியைகளும் வைரவருக்குரிய சில விசேட பூஜைகளும் உண்டு. நமது சமயத்திலே இப்படியான ஆவிகளை, இப்படி அலைந்து திரிகின்ற ஆவிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தமது வைரவ கணங்களுள் ஒருவராக ஆக்கி அவருடைய பயணத்தை மேற்கொண்டு ஆற்றுப்படுத்துபவர் வைரவர். அவருடைய வைரவ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பாக பயன் தரும். இது காணப்படுகின்றது. இது இந்த நாலு விதமாக இந்த ஆன்மாவினுடைய பயணத்தை இறப்பின் பின்னர் எமது சமயம் சொல்லுகின்றது.